காணப்படும் அன்பு இந்திய சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜேஜே ரியல் எஸ்டேட்லேருந்து ஜான்சன் பேசுகிறேன். சார், இப்போ வந்து ஒரு நம்ம என்ன இடம் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு ரீசேல்ஸ் அப்பார்ட்மெண்ட்டை தான் பார்க்க வந்திருக்கிறோம். எந்த அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா, இது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம கோயில் பாதையில் தான் இருக்குது. கோயில் பாதையில் பூம்பொழில் நகர் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. இந்த வீடு இந்த இருக்குது பாருங்கள், இந்த அப்பார்ட்மெண்ட் தான் சார். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஒரு ஃப்ளாட் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். நல்லா கார் பார்க்கிங் எல்லாமே இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1, 2, 3, 4, 5 கேட்டு கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கார் பார்க்கிங் செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க. கோயில் பாதகை, அதாவது பூம்பொழில் நகர் கோயில் பாதகை, அந்த மெயின் ரோட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 100 மீட்டர் இல்லைனா 150 மீட்டரில் தான் அந்த மெயின் ரோட் இருக்குது. அந்த மெயின் ரோட்டில் இறங்கி வாக்கபிள்லேயே நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்துடலாம். இது இந்த ஏரியா வந்து எல்லாருமே டிஃபென்ஸில் உள்ள ஏரியா. இது என்ட்ரன்ஸ்லேயே நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த இங்கே பாருங்கள், இது 30 அடி ரோடு. இதில் இதுக்கு அங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000-30,000 வீடுகள் இருக்குது. எல்லாமே டிஃபென்ஸில் உள்ளவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி டிஃபென்ஸில் உள்ளவங்க தான், இதில் டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான் இங்கே மோஸ்ட்லி இங்கே இருக்கிறாங்க. அந்த ஏரியாவில் தான் நமக்கு வந்து அற்புதமான ஒரு அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் தான் அந்த வீடு. நான் காட்ட போகிற வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் தான். வந்து இங்கே வந்து ட்ரைனேஜ் வந்துருச்சு. அடுத்தப்பில் மெட்ரோ வாட்டர் இருக்கேன். மெட்ரோ வாட்டர்லாம் அந்த ப்ளூ கலர் அந்த ஒயர் தெரியுதுல, அதெல்லாம் மெட்ரோ வாட்டர்லாம் வந்துருச்சு. ஒன்றும் கனெக்ஷன் கொடுக்கல, கேபிள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ட்ரைனேஜுக்கும் இந்த இருக்குது, அந்த இருக்குது பாருங்கள். இந்த மேடு மாதிரி இருக்கா, இந்த இருக்குது பாருங்கள், மேடு மாதிரி பார்த்திங்களா. அந்த ட்ரைனேஜ்லாம் வந்துருச்சு, இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல. ஆக்சுவலாக இது வந்து சம்பு தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே தண்ணி உங்களுக்கு டிராக்டர் தண்ணி வந்துடும். போர் வாட்டர் எப்போதுமே பஞ்சமில்லாமல் போர் வாட்டர் இருக்கும். ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே போகலாம், பார்க்கலாம் பார்த்திங்களா. ஃபுல்லாக கார் பார்க்கிங், ஃபுல்லாக கார் பார்க்கிங்கு நல்லா. ஏன்னா ஆவடி டிப்போலேருந்து ஆக்சுவலாக வந்து இது எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னா, ஒரு 2.5-3 கிலோமீட்டர் இருக்கும். ஆவடி டிப்போலேருந்து ஒரு 2.5-3 கிலோமீட்டர் இருக்கும். உங்கள் வீட்டுக்கு கார் பார்க்கிங் எதுமா? இந்த இருக்குது, இது தாங்க இந்த வீட்டுக்கு. நான் இப்போ காமிக்க போகிற வீட்டுக்கு கார் பார்க்கிங் இந்த இருக்குது பார்த்துக்கோங்க. கார் பார்க்கிங் இது ஒரு 8 இயர்ஸ் ஓல்டு வீடு தான், 8 வருஷத்து பழைய வீடு தான். ஆனால் வீடு சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம், வீடு எப்படி இருக்கு வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு சேஃப்டி கேட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். கதவு கிட்டலாம் நல்லா அருமையாக இருக்குது. உள்ளே போகலாம். இதான் ஹாலுங்க, ஹால் பாருங்கள், நல்லா அருமையாக இருக்குங்க. 8 வருஷம் வீடுன்னு நம்ம சொல்ல முடியாது, அந்தளவுக்கு அற்புதமாக வச்சுருக்குறாங்க இவங்க. நல்லா அற்புதமாக இருக்குங்க. 8 வருஷம் வீடுன்னு நம்ம சொல்ல முடியாது. மொத்தத்தில் 800 ஸ்கொயர் ஃபீட் இந்த வீடு. யூடிஎஸ் வந்து 400 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. இது ஹால் வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா, 11x16, அதாவது 11x16 176 ஸ்கொயர் ஃபீட்டில் ஹால் அமைஞ்சிருக்கு பாருங்கள். இது பூஜை ரூமு இல்லைங்களா, பூஜை ரூம் வச்சுருக்குறாங்க. பூஜை ரூம் வந்து உங்களுக்கு வந்து 3x5, அதாவது 15 ஸ்கொயர் ஃபீட், 3x5, 15 ஸ்கொயர் ஃபீட்டில் பூஜை ரூம் அமைஞ்சிருக்கு. கிழக்க பார்த்த ஸ்பேஸ் இந்த வீடு வந்து, அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து கேட் வந்து எந்த இதில் இருக்குன்னா, தெற்க பார்த்த ஸ்பேஸில் இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த வீடு வந்து மேற்கு திசையை நோக்கி வாசல் கொடுத்துருக்குறாங்க. மேற்கு ஸ்பேஸில் அமைஞ்சிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹால் பார்த்துட்டோம். இப்போ கிச்சன் வந்து 6x10 அமைப்பில் கொடுத்துருக்குறாங்க. 60 ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் பாருங்கள், எல்லாம் நல்லா எக்ஸ்ட்ரா ஸ்பேன்லாம் போட்டிருக்குறாங்க. அற்புதமாக இருக்குது கிச்சன் பார்த்துக்கோங்க. சிம்ட்டு கிச்சனில் வந்து எல்லாமே நல்லா கடப்பாக்கள் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. கீழே வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து டோர் போட்டு விட்ருக்காங்க, பிளாஸ்டிக் டோர் போட்டு விட்ருக்காங்க. நல்லா ஜாமான் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே டோர் போட்டு விட்ருக்காங்க. இங்கேயும் ஜாமான் வைக்கிறதுக்கு டோர் போட்டு விட்ருக்காங்க. மேலே ஸ்லாப்லேயும் டோர் வச்சு விட்ருக்காங்க. நல்லா அற்புதமாக இருக்குங்க. நான் பில்டிங்கில் ஒரு கீரல் பார்க்க முடியல, எங்கேயுமே ஒரு கீரல் கிடையாது. நல்லா அற்புதமாக இருக்குது. டபுள் பெட்ரூம் தான் இது. நம்ம ஹால் பார்த்துட்டோம், பூஜை ரூம் பார்த்துட்டோம், கிச்சன் பார்த்துட்டோம். இப்போ ஒரு பெட்ரூம் போகலாம். பெட்ரூம் இது ஒரு காமன் பாத்ரூம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இது காமன் பாத்ரூம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பாத்ரூம் இவங்களை காமன் பாத்ரூம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வாஷ்பேஷனு நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது.
காமன் மாதிரி பாத்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இவங்க வந்து இந்த இடத்துல ஒரு இது வாஷிங் மிஷின் வச்சுருக்கு, ஒரு சின்ன கேப்பு, அதில் ஜாமான்லாம் வச்சுருக்காங்க, அப்புறம் அது மாதிரி அடிச்சு. ரெண்டாவது பெட்ரூம்குள்ளே போகலாம். இது ஒரு ஃபஸ்ட்டு பெட்ரூமு, பெட்ரூம் பாருங்கள். பெட்ரூம் நல்லா இருக்கு. பெட்ரூம் வந்து 10.5x11, அதாவது 116 ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துருக்குறாங்க. 10.5x11 116 ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்துக்குமே கபோர்டு அடிச்சிருக்கிறாங்க, எல்லாத்துக்குமே பக்காவான கபோர்டு அடித்து வச்சுருக்குறாங்க. பாருங்க, பீரோலே தேவையில்லை, அப்படியே ஜம்முன்னு கபோர்டு, பெரிய கபோர்டு மாதிரி அடித்து வச்சுட்டாங்க. இதில் வந்து அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இப்போதைக்கு சும்மா ஜாமான் போட்டு வச்சுருக்காங்க, ஆனால் இது அட்டாச் வெஸ்டர்ன் தான் பார்த்தீங்களா, வெஸ்டர்ன் தான் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இதை சும்மா ஜாமான் போட்டு வச்சுருக்குறாங்க, அவ்வளோதான். அவங்க யூஸ் பண்ணாதனால ஜாமான் போட்டு வச்சுருக்குறாங்க. பாத்ரூம் வந்து 4x6 கணக்கில் கொடுத்துருக்காங்க, அதாவது 24 ஸ்கொயர் ஃபீட், 4x6 24 ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க அட்டாச்சுடு. அடுத்தப்போ 300 செகண்ட் பெட்ரூம் போகலாம். செகண்ட் பெட்ரூம் பாருங்கள், அதுவும் அப்படி தாங்க. செகண்ட் பெட்ரூமும் அப்படி தான், நல்லா எல்லாத்துக்குமே கபோர்டு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருக்காங்க. எங்கிட்ட எல்லோ கொடுத்துருக்காங்க, எங்கிட்ட லைட் க்ரீன் மாதிரி ப்ளூ கொடுத்துருக்காங்க, எங்கிட்ட ஒரு மாதிரி வயலட் கலர் கொடுத்துருக்குறாங்க. நல்லா அருமையாக இருக்குங்க, நல்லா அருமையாக இருக்குது. ஒரு பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம், ஒரு பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் கிடையாது, ஏன்னா காமன் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே கபோர்டு தாங்க, அருமையாக இருக்குது. அருமையாக பண்ணி, அதாவது 8 வருஷத்து வீடுன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு கீரல் இவங்க விழுந்தது கிடையாதுங்க, ஒரு கீரல் கூட பில்டிங்கில் கிராக்கு கீரல் மட்டும் இருக்கக்கூடாது. அந்த விஷயத்தில் வந்து இங்கே இந்த வீட்டில் வந்து கீரலே கிடையாது உங்களுக்கு. பேசேஜ் வந்து நான் வந்து 4x4 ஸ்கொயர் ஃபீட்டில் ஸ்பேசேஜ் இருக்குது, மொத்தத்தில் 8 ஸ்கொயர் ஃபீட்டு. கார் பார்க்கிங் வந்து உங்களுக்கு இங்கே 10x10 கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க அந்த வீட்டுக்கு. நல்லா அருமையாக இருக்குது, பக்கத்தில் நியரு. நீங்கள் வாக்கபிலிட்டிஸில் 100 மீட்டரில் போனால் உங்களுக்கு கோயில் பாதகம் மெயின் ரோடு வந்துடும். அங்கே மார்க்கெட்டு உங்களுக்கு எல்லாமே பக்கம் தான். உங்களுக்கு காய்கறி வாங்கினாலும் கடைகள் வாங்கினாலும் எல்லாமே வாக்கபிலில் போயிட்டு வந்துடலாம் நீங்கள். அந்தளவுக்கு வந்து இதில் பக்கத்தில் தான், ஏன்னா நம்ம பக்கத்துலேயே தான் 100 அப்பார்ட்மெண்ட்டும் நான் 100 ஃப்ளாட்டும் நான் சேல்ஸ் பண்ணி கொடுத்தேன். நல்லா அருமையாக இருக்குது இடம். 8 வருஷத்து பில்டிங் தான். எந்த பில்டிங்கில் வந்து, அதாவது வீட்டில் வந்து குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாமே சூப்பர் சூப்பர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் நல்லா மெயின்டெனன்ஸ். 8 வருஷத்துமே 8 வருஷத்துல மெயின்டெனன்ஸ். 8 வருஷம்னு சொல்கிறோம்னா, ஏன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆத்து மணலில் கட்டியிருப்பாங்க. இப்போ அது எம்சாண்ட்லாம் இப்போ வந்தது தானே, அப்போ ஓரளவு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்துக்கோங்க. இதோட ரேட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 32 ரூபா சொல்கிறாங்க, 32 லட்சம்னு சொல்கிறாங்க. உட்காந்து பேசிக்கலாம், நெகர்சபிள் தான், உட்காந்து பேசிக்கலாம் சரிங்களா. டேரக்ட் டு டேரக்ட் ஓனர் தான் உங்களுக்கு. வந்து இங்கேருந்து ஆவடி வந்து எக்காந்த போனாலும் ஒரு 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரணும் வச்சுக்கோங்களா. ஆவடி டிப்போலேருந்து இந்த வீடு வந்து 3 கிலோமீட்ரு, கோயில் மெயின் ரோட்லேருந்து ஒரு 150 மீட்ரு, அவ்வளோதாங்க, 150 மீட்ரு. நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து 9094235701. என்னோடய சேனல் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா, பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் வந்து நான் வாய்ஸ் மூலியமாகவே சொல்லிட்டேன், இருந்தாலும் இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. நல்லாயிருக்கு வீடு, வந்து நம்பி வாங்கலாம், அருமையாக இருக்குது. டபுள் பெட்ரூமில் அப்பார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி வந்து 35-40 சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க 32 தான் சொல்கிறாங்க, 32 லட்சரூபா சொல்கிறாங்க. வந்து நெகர்சபிள் தான், உட்காந்து பேசிக்கலாம். நம்ம 1-2 ஓனர் சிட்டிங் கொடுத்துட போகிறோம். நமக்கு என்ன, நமக்கு தேவை 2% கமிஷன் மட்டும்தாங்க. 1-2 ஓனர் சிட்டிங் கொடுத்துருவேன். நீங்கள் பணத்தோட ஓனர், அவங்க இடத்தோட ஓனர். உங்களை ரெண்டுத்தையும் ஒருங்கிணைக்கிறது தான் என்னோடய வேலை. ஓகேங்க, இந்த வீடு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, வாழ்க வளமுடன்.